கைஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டேன் அந்த ஒரு லேக் ஃபிக்ஸ் வீடியோ தான். அதுட்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட என்ன மாதிரி ஃபோன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கேமே வந்து பார்த்திங்கன்னா வெறுத்து போகிற அளவுக்கு லேக் இருக்கும், இல்லை சிம்பிளாக லேகு அது லேக் லேகாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த ஒரு அதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் உங்களோட லேக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். இந்த 10 ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிட் அன்வான்ட் ஆப்ஸ். இதான் ப்ரோ எனக்கு எல்லாருக்குமே தெரியுமா ப்ரோ, என்ன ப்ரோ தெரிஞ்சதே சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் அதாவது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் வர அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோமில் போய் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த டவுன்லோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி விடலாம். நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக ரிமூவ் ஆகிடும், ஆனால் நிறைய ஆப்ஸ் பார்த்திங்கன்னா அதுவாக ரிமூவ் ஆகாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக க்ரோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸுக்கு போங்க. டவுன்லோட்ஸில் நீங்கள் டெலிட் பண்ண அதை பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்திங்கன்னா விட்டுருப்பீங்க. அந்த ஆப்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணி விடுங்க. இது வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேர ஒழிஞ்சதுரா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பை டெலிட் பண்ணிட்டு சாரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த எவ்வளோ ஸ்டோரேஜோ அது அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை போயிடும், ஆனால் நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாகவும். நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பீங்க, ஆனால் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து குறையும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ தெரியாமல் ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்ஸ்டால் பண்ணாத மாதிரி, சாரி நீங்கள் வந்து திருப்பி டவுன்லோட் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைட்டாக அது ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணும்போதும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் க்ளீன் தான். இந்த ஸ்டோரேஜ் க்ளீனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க ஓகேங்களா? உங்கள் ஃபோனில் இருக்க ஏதாவது ஒரு ஃபைல் மேனேஜருக்கு போயிட்டு அதிகமாக உள்ள எப்படி சொல்கிறது அந்த ஸ்டார்ட் பை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதாட்டி நம்ம எப்படி சொல்கிறது குறைய எம்பியிலேருந்து அதிக எம்பி வர இருக்குதா இல்லை எந்த ஆப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். அந்த மாதிரி ஷார்ட்டை யூஸ் பண்ணி அதுட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணி விடுங்க. அதிகமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணி விடுங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னது அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது. உங்களோட அது என்னது உங்களோட ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து நிறையவே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் கிடைக்கும். அதனால் மெமரி கார்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் க்ளீனான மாதிரியும் இருக்கும். அண்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லேக் அடிக்காது. இந்த ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு லேக் அடிக்கும். அண்ட் மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த டிப்புக்குள்ள போயிடலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன் செட்டிங். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேக் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க ஓகேங்களா? செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா தேடுங்க. உங்களுக்கு எல்லா இதுலையுமே பார்த்திங்கன்னா எல்லா செட்டிங்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பில்டு நம்பர் இல்லைனா மாடல் நம்பர் ரெண்டு பார்த்திங்கன்னா இருக்கும். பில்டு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டைம்ஸ் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்கேன், அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணல. ஒவ்வொரு ஃபோனுக்கும் மாறி மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில்டு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஆர் நவு டெவலப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோனில் அக்சசபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் டெவலப்பர் ஆப்ஷனுங்கிற ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க ஓகேங்களா? டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே பேகலாம். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எல்லா ஃபோன்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷனுங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம்
டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதையுமே பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்றாதீங்க. நான் சொல்கிற மூணே மூணை மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இது எதையும் ஆன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்கும். எதாட்ட ஒன்று நீங்கள் ஆன் பண்ணி விட்டாலும் உங்கள் ஃபோனில் நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிடாதீங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஓகேங்களா. உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த அனிமேஷனை வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி கீழே வர கடைசியில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்துட்டேன் கிட்டத்தட்ட. ஆமாம் வந்துட்டேன் வந்து பார்த்திங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் 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 பார்த்திங்கன்னா மூணு விதமான அனிமேஷன் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த அனிமேஷன் இருக்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா 10x அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியாக உள்ள ஆப்ஷன் வைக்கேன். இப்போ நான் ஒன்று தொட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா வருது பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா வருது அதே நான் அனிமேஷன் ஸ்கேலை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே வரேன். அவ்வளோதான், ஒரு செகண்டு தான் பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஸ்கேலை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணுத்துக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இது இருக்கும். அந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி ஓகேங்களா. அண்ட் இந்த மூணு ஆப்ஷன்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனிமேஷன் ஸ்கேல் ஆஃப் வச்சுக்கோங்க. அண்ட் டிபிஐ பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபிஐ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டிபிஐ அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோனோட டெம்பரேச்சர் அதட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சூடாயிரும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபிஐ யூஸ் பண்ணாதீங்க. அதே நீங்கள் வந்து டிபிஐ உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிபிஐ அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாறிடும். அதுக்குன்னு புதிய ஃபோன் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மாறாது. நீங்கள் உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்க ஒட்டுமொத்த டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா பேரும் உங்கள் ஃபோனு நீங்கள் புதுசாக வாங்கும்போது ஒரு ஆப்புமே இல்லாமல் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஆயிரும். அண்ட் கடைசியாக வெளியே வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆன்லேயே பார்த்திங்கன்னா வச்சுருங்க. ஆஃப் பண்ணால் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா மாறிடும். அது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி திருப்பி மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் மித்தபடி டெவலப்பர் ஆப்ஷனில் எதையும் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிடாதீங்க. டிபிஐ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சிடாதீங்க. டிபிஐ நீங்கள் மாற்றவே தேவையில்ல, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா மூணு செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காஸ்டியூம் பேக்கு, அந்த கஸ்டம் பேக்கு, எக்ஸ்பென்ஷன் பேக்கு என்னென்னாலும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. இருந்தால் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை ப்ரோ நான் நூபு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்போம், ப்ரோ நூபு மாதிரி எல்லோரும் என் ஃப்ரெண்டெல்லாம் தெரியவாங்க ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றலாம். ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா முக்கியமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் போட்டால் தான் ஹிட் ஷாட் அடிக்க முடியும், இந்த ட்ரெஸ் போட்டால் தான் நீங்கள் வந்து நல்லா விளையாட முடியும்லாம் இல்லை. ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி இடப்படாதீங்க. அண்ட் ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்திங்கன்னா யாரையும் பற்றி பயப்படாதீங்க. இதை ஒருத்தன் பிளாக் டிஷர்ட்டாக ஒருத்தர் டாப் கிரிமினலா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருக்காதிங்க. அவனுக்கும் உங்களே மாதிரி தான் விளையாட தெரியும், உங்களுக்கு அவனோட நல்லா விளையாட தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதையும் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும், உங்களால் நல்லாவே பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண முடியும். அண்ட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதே கிடையாது. அவன் டாப் அப் பிளேயராக இருந்தோம்னா நீங்கள் ஸ்கில்டு பிளேயராக இருங்க, அவ்வளோதான். நம்ம ஸ்கில் பிளேயராக இருந்தே பார்த்திங்கன்னா டாப் அப் பிளேயராக அடித்தோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா பேருமே. அண்ட் கன்னு ஸ்கின்னை பொறுத்தளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பேக்கு டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு கன்னிஸ்கினோட பவர் வராதோ ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஷன் பேக்கு டவுன்லோட் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னிஸ்கின் இருக்கும். அதே நீங்கள் அன்னைக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி அந்த அந்த ஒத்த கன்னிஸ்கினுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ஒரு 8 MB ஆர் MB வந்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பேக்கை டெலிட் பண்ணி விடும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கன்னிஸ்கின் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அதை வச்சுக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணி விடுங்க ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்காமல் இருக்கும். உங்களுக்கு கன்னிஸ்கின்னோட பவர் அப்படியே தான் இருக்கும். அண்ட் ட்ரெஸ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு நூபாவும் நீங்கள் நூபாவும் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தெரியும். அதே உங்களோட ஃப்ரெண்டுக்கு இல்லை யாரையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ அதே தான் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் தான் போய் பண்ணணும். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு தர கேமுக்குள்ளே வரும்போதும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே சூப்பராகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இது ஒவ்வொரு தர கேமுக்குள்ளே வரும்போதும் பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கேயும் போய் பார்த்திங்கன்னா கிளியர் டேட்டாங்கிறத பார்த்திங்கன்னா கொடுத்துறாதீங்க, அது வந்து ரொம்பவே சிக்கமாக போயிடும். நீங்கள் திருப்பி ஃப்ரீ ஃபயர் ஏற்றுற மாதிரி வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் அந்த ஒரு
கிராஃபிக் செட்டிங்ஸ் தான். இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு இல்லைன்னா ஸ்டாண்டர்டில் வச்சு விளாடுங்க, உங்களுக்கு வந்து அல்ட்ரா தேவையே இல்லை. நம்ம எப்படி விளாண்டாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமை சூப்பராக தான் விளாட போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ஹை இல்லாமல் நார்மல்லே பார்த்திங்கன்னா வச்சு விளாடுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களோட லேக் ஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். லேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேக் ஃபிக்ஸாலே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. 200 பேர் பார்த்தீங்கன்னா 200 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஷேர் பண்ணி விட்டாலும் போதும், அவங்க ஒருத்தவங்க பார்த்தாலும் 400 வியூஸ் வரும். அதனாலே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் போகும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதனால் பார்த்திங்கன்னா லைக் பண்ணி டெய்லி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா போடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காதீங்க, நிறைய இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதற்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.